வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் உங்கள் செஞ்சி ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியின் இனிய வணக்கங்கள். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் கூடவே ஜனவரி மாதம் 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளும் பார்க்க போகிறோம். அப்போது தொடர்ந்து 2 நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு வருது. மாணவர்கள் முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து குறிப்பெடுத்து வைத்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய டெலகிராம் சேனலில் நடைபெறக்கூடிய இலவச நடப்பு நிகழ்வுகள் ஆன்லைன் தேர்வில் கலந்துக்கோங்க. போட்டித் தேர்வுகளில் நடப்பு நிகழ்வுகள் பகுதியில் கேட்கப்படும் அத்தனை வினாக்களுக்கும் சரியான விடை அளிக்கக்கூடிய வகையில் எங்களுடைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். ஓகேங்களா? சரைட். ஸோ அப்போது ஜனவரி 10ஓட கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி மாணவர்களுக்கு ஒரு சின்ன முக்கியமான விஷயம் என்ன சார் அப்படின்னா, எப்படியும் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் குரூப் 2 தேர்விற்கான அறிவிப்புகள் வருவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே தென்படுகின்றன. ஓகேங்களா? ஸோ அதனால் மாணவர்கள் வந்து கொஞ்சம் அவங்களுடைய தயாரிப்புகளை வேகப்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். அதே போல் பார்த்திங்கன்னா, நம்முடைய ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமியுடைய சார்பாக குரூப் 2 தேர்விற்கும் குரூப் 4 தேர்விற்கும் டெஸ்ட் பேட்ச் வெற்றிகரமாக நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த டெஸ்ட் பேட்சில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மிக சிறப்பான முறையில் தேர்வு எழுதிட்டுருக்காங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாமல் எல்லாருமே கொஞ்சம் ஆர்வத்தோடு படிங்க. ஏன்னா இந்த வருடம் அதிகமான காலி பணியிடங்கள் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு குரூப் 2லேயும் சரி குரூப் 2A சரி அதிகமான காலி பணியிடங்கள் வருது. மொத்தமாக 11,000 வேக்கண்ட் வரும்போது அந்த 11,000 பேர் நம்ம ஒரு ஆளாக வேலைக்கு வாங்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு ஒரு பிரைட் ஃப்யூச்சர் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் அதாவது பொங்கலுக்கு முன்னாடி இந்த கொரோனாவுக்கு முன்னாடி நம்ம எந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளட்ஜாக படித்தோமோ அதே போல் இந்த சீசன் இந்த ஒரு அடுத்த ஒரு 3 மாதம் 4 மாதங்கள் உங்களுடைய தயாரிப்புகளை மிகவும் தீவிரப்படுத்துங்கள். நான் கால் ஃபர் வந்தால் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் எதுவும் இருக்காதிங்க. ஓகேவா? ரைட். நம்முடைய ஸ்டிஐஎஸ் அகாடமியில் குரூப் 2 தேர்விற்கான ஆஃப்லைன் கிளாஸஸ் மிகச்சிறப்பான முறையில் அரசு அதிகாரிகளால் பயிற்றுவிக்கப்படுகிறது. இந்த ஆஃப்லைன் கிளாஸஸில் கலந்து பயிற்சி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாணவர்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் இங்கேவே தங்கி படிக்கணும் சார் அப்படின்னா அதற்கான ஃபெசிலிட்டிஸும் இங்கே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். ஸோ அதனால் இந்த ஆண்டிற்குள்ளாக எப்படியாவது உங்களை அரசு அதிகாரியாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரே லட்சியத்தோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடியது ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி. இந்த பயணத்தில் நீங்களும் சேர்ந்துக்கோங்க அப்படிங்கிறது உங்களுக்கு விடுக்கப்படக்கூடிய ஒரு அழைப்பு. ஓகேங்களா? சரி. ஸோ ஜனவரி 10ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜனவரி 10 அப்படிங்கிறது வரலாற்றிலேயே மிக முக்கியமான ஒரு நாள். காரணம் என்ன சார்னா, இந்த ஜனவரி 10ஆம் தேதி தான் வந்து பார்த்திங்கன்னா தாஷ்கண்ட் ஒப்பந்தம் கையெழுத்தாகியிருக்கும். 1966ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் தாஷ்கண்ட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது ஜனவரி 10 தான். ஸோ அப்போ வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு தினம் ஜனவரி 10. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, திடீர் ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். ரைட். ஸோ நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் என்ன சார்னா, ஜனவரி 10 அப்படிங்கிறது உலக ஹிந்தி தினம். ஓகேங்களா? உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10ஆம் தேதி கடைபிடிக்கப்படுது. ஹிந்தி தினம் அப்படிங்கிறது எந்த வருஷத்துலேருந்து கடைபிடிக்கிறாங்கன்னா 2006லேருந்து கடைபிடிக்கிறாங்க. ஓகேவா? 2006 முதல் அப்போ 2006லேருந்து தான் நம்ம வந்து காமராஜருடைய பிறந்தநாளை கல்வி வளர்ச்சி நாளாக கடைபிடிக்கிறோம். ஸோ அந்த வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த 2006 முதல் உலக ஹிந்தி தினம் அப்படிங்கிறது கடைபிடிக்கப்பட்டு வருகிறது ஜனவரி 10ஆம் தேதி. அதே போல் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, தேசிய ஹிந்தி தினம் அப்படின்னு ஒன்று கடைபிடிச்சிட்டு வராங்க. இது எப்போ சார் அப்படின்னு சொன்னால் செப்டம்பர் 14. ஓகேங்களா? தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் 14, உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10. ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்து தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர்கள், அதே மாதிரி தமிழ்நாட்டில் குறைவான வாக்காளர்கள், சட்டமன்ற தொகுதி வாக்காளர்கள். ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாட்டில் அதிகமான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சோழிங்கநல்லூர் தொகுதி. எந்த மாவட்டத்துக்குள்ளே இது வருது அப்படின்னு சொன்னால் செங்கல்பட்டு மாவட்டத்துக்குள்ளே வருதுங்க. ஓகேவா? ஸோ அப்போ தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி அப்படின்னா சோழிங்கநல்லூர் செங்கல்பட்டு. அதுவே குறைந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய அப்படின்னா நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர் அப்படிங்கிற தொகுதி. ஓகேங்களா? ஸோ அதிகமாக இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி சோழிங்கநல்லூர், குறைவான வாக்காளர்கள் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி கீழ்வேலூர். அந்த கீழ்வேலூர் அப்படிங்கிறதுல எவ்வளோ வாக்காளர்கள் இருக்காங்க அப்படின்னா
178517 பேர். ஸோ இப்போ உங்களுக்கான கேள்வி, சோழிங்கநல்லூர் தொகுதியில் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளவு? இதை மட்டும் மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் நிறைய பேர், ஆனால் அதை சட்டை பண்ணுறதே கிடையாது நமக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கோம். ஸோ கொஞ்சம் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது தான் நீங்கள் எவ்வளோ ஆர்வமாக இதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வரும். ஓகேவா? நீங்கள் ஆன்சரை தான் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னு கிடையாது, அட்லீஸ்ட் ஒரு தேங்க்ஸு நல்லா இருக்குது இன்னும் அப்படி பண்ணுங்கள் அந்த மாதிரி எதுனாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ரைட்டா? சரி. ஸோ அதுக்கடுத்து ஈ வாடகை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி, ஈ வாடகை அப்படிங்கிற ஒரு செயலி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கும். ஈ வாடகை அப்படிங்கிற செயலி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. எதற்காக இந்த செயலி அப்படின்னா, வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு எடுத்துக்கொள்வதற்காக, வாடகைக்கு விடுவதற்காகன்னு ஒரு செயலி. ஓகேவா? இப்போ உழவு பொருட்கள்லாம் இருக்குது இல்லையா, இந்த உழவு பொருட்களை வாடகைக்கு எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த செயலியில் நம்ம பதிவு பண்ணிட்டோன்னா எந்த தேதியில் உங்களுக்கு வேணுமோ, எந்த இடத்துக்கு வேணுமோ நீங்கள் ஈஸியாக அந்த வேளாண் கருவிகளை வாடகைக்கு எடுத்துக்கலாம். ஸோ அதனால தான் ஈ வாடகை அப்படிங்கிற ஒரு செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வச்சுருக்காங்க. ஸோ இது எந்த மாநிலத்தில் அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு, இப்படியும் கேட்கலாம். சமீபத்தில் எந்த மாநிலத்தில் வேளாண் இயந்திரங்கள் வாடகைக்கு விடப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு, இப்படியும் கேள்விகள் வரலாம். ஸோ மறக்காமல் ஞாபகம். அதுக்கடுத்து மிக முக்கியமான பாயிண்ட், மிக மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு, இஸ்ரோ ISRO இஸ்ரோ அப்படிங்கிற அமைப்புடைய புதிய தலைவராக, அதாவது 10வது தலைவராக கேரளாவை சேர்ந்த சோம்நாத் அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். இஸ்ரோவுடைய 10வது தலைவராக கேரளாவை சேர்ந்த எஸ் சோம்நாத் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இதற்கு முன்பாக யார் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டை சேர்ந்த கே சிவன் அப்படிங்கிறவர் இருந்திருப்பார். ஸோ அவருடைய பதவிக்காலம் இந்த 2022 ஜனவரி மாதத்தோடு முடிவடையக்கூடிய வேளையில் புதிய தலைவராக சோம்நாத் கேரளாவை சேர்ந்தவர், ஸோ அவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த தகவல் மிக முக்கியமானது, மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ரைட். ஸோ கே சிவன் அப்படிங்கிறவர் 9வது தலைவர், சோம்நாத் அப்படிங்கிறவர் 10வது தலைவர். இதுவரைக்கும் இருக்கக்கூடிய 10 பேரில் 4 நபர்கள் கேரளாவை சேர்ந்தவர்கள். இஸ்ரோவோட தலைமை பொறுப்பு வகித்திருக்கக்கூடிய 10 நபர்களில் 4 நபர்கள் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொன்னால் கேரளாவை சேர்ந்தவர்கள். அப்போ கேரளாவை சேர்ந்த 4வது தலைவர் தான் சோம்நாத். ஓகேவா? ரைட். ஸோ அதற்கடுத்த பாயிண்ட்டு, சமீபத்தில் ஒரு 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க, ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஜிஐ டேகு, புவிசார் குறியீடு. ஸோ இந்த புவிசார் குறியீடு எந்தெந்த பொருட்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் வெற்றிலைக்கும், தோவாளை மாணிக்க மாலைக்கும். ஓகேவா? ஸோ தோவாளை அப்படிங்கிறது ஒரு ஊர், அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணிக்க மாலைக்கும் கும்பகோணம் வெற்றிலைக்கும் புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஐஎம்எஃப் அப்படின்னா என்ன சார்னா, இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு. நம்ம அடிக்கடி இதை பற்றி படிச்சிருப்போம், இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டு 1945 ஏற்படுத்துகிறாங்க. இதோட தலைமையிடம் எங்கே சார் அப்படின்னு சொன்னால், வாஷிங்டன். ஓகேவா? இந்த ஐஎம்எஃபோட துணைத்தலைவராக கீதா கோபிநாத் தேர்வு செய்யப்பட்டாங்க. இது கடந்த மாதத்தோடைய நடப்பு நிகழ்வு. தற்பொழுதைய நடப்பு நிகழ்வு என்ன அப்படின்னா, ஐஎம்எஃபோட புதிய தலைவராக பியரி ஒலிவர் கௌரின்சாஸ் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். பியரி ஒலிவர் கௌரின்சாஸ் ஐஎம்எஃபோட புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறத மாணவர்கள் கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஎன்பிஎஸ்சியில் இப்படி தான் கேள்வி கேட்பாங்க, அவர் டைரெக்டாக கேட்க மாட்டாங்க, அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வரும். ஸோ அதனால் மாணவர்கள் மறக்காமல், பியரி ஒலிவர் கௌரின்சாஸ் அப்படிங்கிறவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ரைட். ஸோ ஐஎம்எஃப் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1945, ஐஎம்எஃபோட தலைமையிடம் வாஷிங்டன், ஐஎம்எஃபோட முதல் பெண் துணை தலைவர் யார் அப்படின்னு சொன்னால் கீதா கோபிநாத். ஓகேவா? அதற்கடுத்து 2 முக்கியமான பாயிண்ட்டு, இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் யார் அப்படின்னு சொன்னால் விஜயராகவன். ஸோ இவர்களை பற்றி சும்மா ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கும், அதனால் இதை நம்ம படிக்கிற வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகர் யார் அப்படின்னு சொன்னால் விஜய ராகவன். இந்திய அரசுடைய தலைமை தகவல் ஆணையர், தற்பொழுதைய தலைமை தகவல் ஆணையர் யார் அப்படின்னு சொன்னால் யாஷ்வர்தன் சின்ஹா. ஓகேங்களா? ரைட். ஸோ அதுக்கடுத்து, இந்த ஆண்டு முதல்
டிசம்பர் 26ஆம் தேதி, அதாவது 2022 முதல் டிசம்பர் 26ஆம் தேதி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வீர் பால் திவாஸ் அப்படிங்கிற ஒரு தினமாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அறிவிச்சிருக்கார். ஸோ இந்த ஆண்டு முதல் டிசம்பர் 26ஆம் தேதி என்னவாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னா, வீர் பால் திவாஸாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் அறிவிச்சிருக்காரு. எதற்காக இந்த தினம் அப்படின்னு சொன்னால், குரு கோவிந்த் சிங், நான் படிச்சிருக்கேன் இல்லையா, கடைசி சீக்கிய குரு, கல்சா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்தியிருப்பார். தன்னுடைய தந்தையை கொன்ற அவுரங்கசீபை பழிவாங்குவதற்காக கல்சா அப்படிங்கிற அமைப்பை ஏற்படுத்துகிறாரு. ஸோ இந்த குரு கோவிந்த் சிங்குடைய 4 மகன்கள் செய்த தியாகத்தை நினைவு கூறக்கூடிய வகையில் டிசம்பர் 26ஆம் தேதி இனி ஒவ்வொரு ஆண்டும் என்னவாக கடைபிடிக்கப்படும்னா, வீர் பால் திவாஸாக கடைபிடிக்கப்படும் அப்படின்னு பிரதமர் அறிவிச்சிருப்பார். ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, இந்த வருஷத்தோட முதல் உலக சாதனை, முதல் கின்னஸ் சாதனை, 2022ஆம் ஆண்டின் முதல் உலக சாதனை, உலக கின்னஸ் சாதனை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜேசி சௌத்ரி அப்படிங்கிறவர் நடத்தியிருக்கார். எந்த துறையில் அப்படின்னா, எண் கணித ஜோதிடம் அப்படிங்கிற துறையில் ஜேசி சௌத்ரி அப்படிங்கிறவர் எண் கணித ஜோதிடம் அப்படிங்கிற துறையில் நடத்தியிருக்காரு. ஸோ இதை யார் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா, உலக கின்னஸ் சாதனையுடைய அலுவலகம் லண்டனில் இருக்குது. அந்த லண்டனில் இருக்கக்கூடிய அலுவலகம் தான் வந்து இதை அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க, ரைட். ஸோ இந்த வருஷத்துடைய முதல் உலக சாதனை, இல்லைனா முதல் உலக கின்னஸ் சாதனை அப்படின்னு சொன்னால் யார் செஞ்சுருக்கா அப்படின்னா, ஜேசி சௌத்ரி. எந்த துறையில் அப்படின்னா, என் கணித ஜோதிட துறையில் செஞ்சுருக்காங்க, ரைட்டா. ஸோ அவர் வந்து லண்டனில் இருக்கக்கூடிய அலுவலகம் இதை வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து 2021ஆம் ஆண்டின் ஃப்ரீடம் ஆன் நெட், அதாவது இன்டர்நெட்டில் அதிக சுதந்திரமாக உலாவக்கூடிய வகையில் ஃப்ரீடம் ஆன் நெட் அப்படிங்கிற அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. 2021ஆம் ஆண்டின் ஃப்ரீடம் ஆன் நெட் அறிக்கை, இதில் முதல் இடத்துல யார் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஐஸ்லாந்து இருக்குது, ஓகேவா. ஸோ ஃப்ரீடம் ஆன் நெட் அறிக்கையில் முதல் இடத்துல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால், ஐஸ்லாந்து. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஜனவரி 10ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். ஒரு நிமிஷம் அப்படியே ரீகால் பண்ணிடலாம். ஸோ தாஷ்கண்ட் ஒப்பந்தம் அப்படிங்கிறது ஜனவரி 10ஆம் தேதி தான் கையெழுத்தாச்சு. உலக ஹிந்தி தினம் ஜனவரி 10, 2006 கொண்டாடிட்டு வரோம். தேசிய ஹிந்தி தினம் செப்டம்பர் 14. தமிழ்நாட்டில் அதிக வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கநல்லூர். இதில் எத்தனை வாக்காளர்கள் இருக்காங்கன்னு கேட்டிருக்கேன். குறைந்த வாக்காளர்கள் இருக்கக்கூடிய தொகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கீழ்வேலூர். ஸோ இதில் வந்து 178517 வாக்காளர்கள் இருக்காங்க. வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு கொடுக்கக்கூடிய வகையில் இ வாடகை அப்படிங்கிற ஒரு செயலியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தொடங்கியிருப்பார், தமிழ்நாடு அரசாங்கம் தொடங்கியிருக்கும். இஸ்ரோவுடைய 10வது தலைவராக கேரளாவை சேர்ந்த எஸ் சோம்நாத் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார், ஓகேவா. ஸோ இஸ்ரோ பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆரம்பிக்கப்பட்டது 1969 ஆகஸ்ட் 15. இஸ்ரோவுடைய முதல் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால், விக்ரம் சாராபாய். அவர் தான் இந்திய விண்வெளி திட்டத்தின், இந்திய விண்வெளி துறையின் தந்தை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சமீபத்தில் 2 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருப்பாங்க. 1 கும்பகோணம் வெற்றிலை, 2 தோவாலை மாணிக்க மாலை. IMF இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் 1945 ஏற்படுத்துகிறாங்க தலைமையிடம் வாஷிங்டன். இந்த IMF புதிய தலைவராக பியரி ஒலிவர் கௌரின்சாஸ் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்காரு. IMF முதல் பெண் துணைத் தலைவர் யார் அப்படின்னு சொன்னால், கீதா கோபிநாத். இந்திய அரசின் முதன்மை அறிவியல் ஆலோசகரோட பேர் விஜயராகவன். இந்திய அரசின் தலைமை தகவல் ஆணையரோட பேர் யாஷ்வர்தன் சின்ஹா. 2022ஆம் ஆண்டு முதல் டிசம்பர் 26ஆம் தேதியை வீர் பால் திவாஸ் அப்படிங்கிற தினமாக கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் அறிவிச்சிருப்பார். 2022ஆம் ஆண்டின் முதல் உலக கின்னஸ் சாதனை ஜேசி சௌத்ரி அப்படிங்கிறவரால் நிகழ்த்தப்பட்டிருக்கும். எந்த துறையில் அப்படின்னா, என் கணித ஜோதிடம். இது அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது லண்டனில் இருக்கக்கூடிய கின்னஸ் சாதனை அலுவலகம். 2021ஆம் ஆண்டிற்கான ஃப்ரீடம் ஆன் நெட் அறிக்கை, இதில் முதலிடத்தில் இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு சொன்னால், ஐஸ்லாந்து, ஓகேங்களா, ரைட். ஸோ கையோட ஜனவரி 11ஆம் தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளையும் நாம் பார்த்துடலாம். ஸோ ஜனவரி 11, இஸ்பா மாநாடு, ரைட்டா. ஸோ இஸ்பா, ISPA அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த இஸ்பா மாநாடு அப்படிங்கிறது இந்தியாவின் எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், சென்னையில் நடந்திருக்கும். முதலமைச்சர் வந்து இந்த மாநாட்டை தொடங்கி வச்சிருப்பார், ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, வெளிநாடுகளிலிருந்து முதலீடுகளை இழுக்கக்கூடிய வகையில், முதலீடுகளை கவரக்கூடிய வகையில் தொழில்துறை சார்ந்த ஒரு மாநாடு தான் இஸ்பா மாநாடு. இந்த இஸ்பா மாநாடு அப்படிங்கிறது எந்த நகரத்தில் நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், சென்னை. ஸோ அந்த சென்னையில் நடைபெற்ற அந்த மாநாட்டில்
முதலமைச்சர் வந்து தலைமை தாங்கி தொடங்கி வச்சிருப்பார். ஸோ இந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, சென்னை ஐஐடியோட புதிய இயக்குநராக, சென்னை ஐஐடியோட புதிய இயக்குநராக வி காமகோடி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்கார். ஓகேவா? ஸோ சென்னை ஐஐடியோடைய புதிய இயக்குநராக வி காமகோடி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. ஸோ இந்த சென்னை ஐஐடி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1959. ஓகேங்களா? ரைட். ஸோ 25வது தேசிய இளைஞர் விழா, இது நம்ம நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம், ஒரு ரிப்பீட்டட் பாயிண்ட்டு தான். ஸோ அதனால் கொஞ்சம் மறக்காமல் ஞாபகம். 25வது தேசிய இளைஞர் விழா எங்கே நடத்தப்பட்டது அப்படின்னா, எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் அப்படின்னு கேட்டால் புதுச்சேரி. இந்த இளைஞர் விழா தான் கொரோனா பரவல் காரணமாக காணொலி வாயிலாக நடத்தப்பட்டிருக்கும். பிரதமர் வந்து இதை தொடங்கி வச்சிருப்பார் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ 25வது தேசிய இளைஞர் விழா புதுச்சேரியில் நடந்திருக்கு அப்படிங்கிறத ஞாபகத்துக்கோங்க. ஸோ அதுக்கடுத்து இலங்கையில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழர்கள் வசிக்கக்கூடிய யாழ்ப்பாணம் பகுதியிலிருந்து இலங்கையுடைய தலைநகரான கொழும்புக்கு ஒரு சொகுசு ரயில் ஒன்று இயக்கப்படும். இந்த ரயில் இயக்குவதற்கு இந்தியா உதவி செஞ்சுருக்கு. ஓகேவா? ஸோ யாழ்ப்பாணம் டு கொழும்பு இடையிலான சொகுசு ரயில் இயக்கப்படுவதற்கு இந்தியா உதவி செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்ட்டை மறக்காமல் ஞாபகத்துக்கோங்க. அதுக்கடுத்து மியான்மர் நாட்டுடைய ஜனநாயக கட்சி தலைவர், மியான்மர் நாட்டின் ஜனநாயக கட்சி தலைவர் ஆங் சாங் சூகி, இவங்களை பற்றி நம்ம பள்ளி பாடங்கள்லேயே படிச்சிருப்போம். ஆங் சாங் சூகி அப்படிங்கிறவங்க 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மியான்மர் நாட்டுடைய ஜனநாயக கட்சி தலைவர் ஆங் சாங் சூகி 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்காங்க. மியான்மர் நாட்டோட தலைநகரம் எது? இதுதான் நான் உங்களுக்கு கேட்கக்கூடிய க்வெஸ்சன். மாணவர்கள் மறக்காமல் இது கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து ஐசிசியின் சிறந்த வீரர், டிசம்பர் மாதத்திற்கான சிறந்த வீரராக நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த அஜாஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஸோ நம்ம இவரை பற்றி ஏற்கனவே படிச்சிருப்போம். ஒரே இன்னிங்ஸில் 10 விக்கெட்டுகள் வீழ்த்திய 3வது வீரர் அப்படிங்கிறத படிச்சிருப்போம், அஜாஸ் பட்டேல். ஸோ அவர் தான் வந்து டிசம்பரோட சிறந்த டெஸ்ட் வீரராக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். ஸோ அப்போ ஐசிசி சர்வதேச கிரிக்கெட் கவுன்சிலின் டிசம்பர் மாத சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் அஜாஸ் பட்டேல். எந்த நாடு அப்படின்னு சொன்னால் நியூசிலாந்து. ஸோ அதற்கடுத்த முக்கியமான பாயிண்ட்டு, இந்தியாவின் முதல் நடமாடும் தேன் பதப்படுத்தும் வேன், இந்தியாவின் முதல் நடமாடும் தேன் பதப்படுத்தும் வேன் எங்கே தொடங்கி வச்சுருக்காங்க அப்படின்னா, சிராரோ அப்படிங்கிற ஊரில், சிரோரா அப்படிங்கிற ஊரில், காசியாபாத் மாவட்டத்தில், உத்தரப்பிரதேசத்தில் தொடங்கியிருக்காங்க. சிரோராங்கிறது ஊர், காசியாபாத்ங்கிறது மாவட்டம், மாநிலம் எது அப்படின்னா உத்தரப்பிரதேசம். யார் இந்த வேனை தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், காதி வில்லேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம். ஓகேவா? காதி கிராம தொழில்கள் நிறுவனம், அவங்க தான் வந்து இதை தொடங்கியிருக்கிறாங்க. அந்த காதி நிறுவனத்துடைய தலைவர் யார் அப்படின்னா, வினய்குமார் சக்சேனா. ஓகேவா? ஸோ காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் அதோடய தலைவர் யார் அப்படின்னு சொன்னால், வினய்குமார் சக்சேனா. இந்த காதி அப்படிங்கிறது ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க, 1956. ஓகேவா? ஸோ காதி ஆரம்பிக்கப்பட்டது 1956. இந்தியாவின் முதல் நடமாடும் தேன் பதப்படுத்தும் வேன் எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னா, சிரோரா அப்படிங்கிற கிராமம், காசியாபாத் அப்படிங்கிற மாவட்டம். அதுக்கடுத்து ஜன் தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம், அதாவது ஏழைகளுக்கு வங்கி கணக்கு தொடங்கக்கூடிய ஒரு திட்டம், அந்த வங்கி கணக்கு மூலமாக அரசாங்கம் மானிய உதவி வழங்கக்கூடிய ஒரு திட்டம். ஸோ ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம், இந்த திட்டத்தின் கீழ் 7.5 கோடி குடும்பங்கள் இதுவரைக்கும் வங்கி கணக்கு தொடங்கியிருக்கிறாங்களா இந்த திட்டத்தின் கீழ். ஓகேவா? ஸோ ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் இதுவரைக்கும் 7.5 கோடி குடும்பங்கள் வங்கி கணக்கு தொடங்கியிருப்பதாகவும், அதன் மூலமாக 1,50,000 கோடி, ஓகேவா, 1,50,000 கோடி வங்கிகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளதாகவும் மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம ஏற்கனவே இதில் பார்த்தது, இந்த ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டத்தில் அதிகமான கணக்கு எந்த மாநிலத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொன்னால் உத்தரப்பிரதேசம். அதேமாதிரி 100% ஜன்தன் யோஜனாங்கிற திட்டத்தை செயல்படுத்தினது கேரளா. இந்த 2 தகவல்களும் நம்ம ஏற்கனவே நடப்பு நிகழ்வுகளில் பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இந்த திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 15 ஆகஸ்ட் 2014. ஓகே, ரைட். ஸோ அதற்கடுத்து நிலவில் தண்ணீர் இருப்பதை சீனாவை சேர்ந்த
சாங்கோ ஃபைவ் அப்படிங்கிற விண்கலம் கண்டுபிடிச்சிருக்கும். ஓகேவா? ஸோ நிலவில் இருக்கக்கூடிய பாறை இடுக்குகளில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத சாங்கோ ஃபைவ் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோள் சீனா நாட்டை சேர்ந்தது அந்த செயற்கைக்கோள் கண்டுபிடிச்சிருக்கும். ஏற்கனவே முதன்முதலாக கண்டறிந்தது நிலாவில் தண்ணீர் இருக்குது அப்படிங்கிறத முதன்முதலாக கண்டறிஞ்சு சொன்னது யார் அப்படின்னா, நம்ம இஸ்ரோ அனுப்பின மங்கள்யான் அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஓகேவா? சாரி, மங்கள்யான் இல்லை, சந்திராயன் அப்படிங்கிற செயற்கைக்கோள். ஓகேவா? ரைட். ஸோ நிலாவில் தண்ணீர் இருப்பது அப்படிங்கிறதை முதன்முதலாக கண்டறிந்தது யார் அப்படின்னு சொன்னால் சந்திராயன். ஓகேங்களா? சரி. ஸோ அதற்கடுத்து ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஓகேவா? உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இந்த போர்க்கப்பலுடைய முதல் சோதனை ஓட்டம் ஆகஸ்ட் மாதம் 2021 நடந்திருக்கும். இரண்டாவது சோதனை ஓட்டம் அக்டோபர் மாதம் 2021 நடந்திருக்கும். மூன்றாவது சோதனை ஓட்டம் தான் ஜனவரி மாதம் நடந்துச்சு. அதனால தான் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கிறோம். ஓகேவா? ஸோ ஐஎன்எஸ் விக்ராந்த் அப்படிங்கிறது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். ஸோ அதோடைய மூன்றாவது சோதனை ஓட்டம் இப்போ வெற்றிகரமாக நடந்துச்சு. ஸோ அப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஜனவரி மாதம் 11 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகள். இஸ்பா தொழில்துறை மாநாடு எங்கே நடைபெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்னை. அந்த மாநாட்டை தொடங்கி வச்சவர் முதலமைச்சர் ஸ்டாலின். சென்னை ஐஐடியோட புதிய இயக்குநராக வி காமக்கோடி அப்படிங்கிறவர் நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. சென்னை ஐஐடி ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1959. அப்போதைய முதலமைச்சர் காமராஜர். 25வது தேசிய இளைஞர் விழா புதுச்சேரியில் தொடங்குது. இந்த விழாவை பிரதமர் காணொலி வாயிலாக தொடங்கி வைக்கிறார். இலங்கையில் யாழ்ப்பாணத்துக்கும் கொழும்புக்கும் இடையில் ஒரு சொகுசு ரயில் இயக்கப்படுகிறது. இந்த ரயில் இயக்குவதற்கு இந்தியா உதவி செஞ்சுருக்காங்க. மியான்மர் நாட்டில் ஜனநாயக கட்சி தலைவர் ஆங் சாங் சுகி 4 சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கார். ஐசிசியோடைய டிசம்பர் மாத சிறந்த டெஸ்ட் வீரராக நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த அஜாஸ் பட்டேல் அப்படிங்கிறவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இந்தியாவின் முதலாவது நடமாடும் தேன் பதப்படுத்தும் வேன் எங்கே தொடங்கியிருக்கிறாங்க அப்படின்னா, உத்தரப்பிரதேசம் மாநிலம் காசியாபாத் மாவட்டம் சிரோரா அப்படிங்கிற ஏரியாவில் தொடங்கியிருக்கிறாங்க. யார் இந்த வேனை தொடங்குறா அப்படின்னா, காதி வில்லேஜ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறுவனம் இவங்க தான் தொடங்குறாங்க. இந்த நிறுவனம் தொடங்கினது 1956. இந்த நிறுவனத்துடைய தற்போதைய சிஇஓ யார் அப்படின்னா வினய்குமார் சக்சேனா. ஏழைகளுக்கு வங்கிகளில் மானியம் வழங்குவதற்காக அரசாங்கம் தொடங்கியிருக்கக்கூடிய திட்டம் தான் ஜன்தன் யோஜனா அப்படிங்கிற திட்டம். ஆகஸ்ட் 15, 2014 தொடங்குகிறாங்க. இந்த திட்டத்தில் இதுவரைக்கும் 7.5 கோடி குடும்பங்கள் வங்கி கணக்கு தொடங்கியிருக்கிறதாகவும் அதன் மூலமாக 1.5 லட்சம் கோடி வங்கிகளில் செலுத்தப்பட்டிருக்கு அப்படின்னும் மத்திய அரசாங்கம் தெரிவிச்சிருக்கும். நிலாவில் தண்ணீர் இருப்பதை உறுதிப்படுத்தின செயற்கைக்கோள் சீனாவுடைய சாங்கோ ஃபைவ் அப்படிங்கிற செயற்கைக்கோள். நிலாவில் தண்ணீர் இருப்பதை முதன்முதலாக கண்டறிந்தது சந்திராயன் அப்படிங்கிற செயற்கைக்கோள் நம்ம இந்தியா நாட்டை சேர்ந்தது. ஐஎன்எஸ் விக்ராந்த் உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் விமானம் தாங்கி போர்க்கப்பல். இதோடைய சோதனை ஓட்டம் தற்பொழுது வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கும். ஸோ இதுவரைக்கும் ஜனவரி 10 மற்றும் 11 தேதிக்கான நடப்பு நிகழ்வுகளை பார்த்துருப்போம். மாணவர்கள் இந்த நடப்பு நிகழ்வுகளை தொடர்ந்து குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். விரைவில் டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிப்பு வர காரணத்தினால கொஞ்சம் நீங்கள் படிக்கக்கூடிய வேகத்தை அதிகப்படுத்திக்கோங்க. நிச்சயமாக இந்த ஒரு ஆண்டு நீங்கள் கஷ்டப்பட்டு படிக்கும்போது அடுத்த ஆண்டு உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஆண்டாக இருக்கும். ஸோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ.